பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி வேடசந்தூரில் நடைபெற்றது. வேடசந்தூர் நகரப்பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் கலந்து கொண்டு வேஷ்டி சேலைகளை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன், வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன், வடமதுரை நகர செயலாளர் கணேசன், வட்டாட்சியர் மணிமொழி, தனி வட்டாட்சியர் சக்திவேல், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர், முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ஜீவா ஆகியோர் வரும் வழியில் ஒரு ரேஷன் கடையில் பொங்கல் பண்டிகை இலவச பொருட்கள் வழங்கி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த எம்எல்ஏ காந்திராஜன் பொங்கல் இலவச பொருட்கள் வழங்குவது தரமான பொருட்களாக உள்ளதா என்றும், 21 பொருட்கள் முறையாக உள்ளதா என்றும் இலவச பொருட்கள் பெற்றுக்கொண்ட பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இதில் 21 பொருட்களும் இருப்பதாகவும் இலவச பொருட்களை பெற்ற பெண்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள் முத்துகிருஷ்ணன், மருதப்பிள்ளை, மாவட்ட கவுன்சிலர் தாமரை செல்வி, அவைத்தலைவர் ஆரோன், தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் நாகப்பன், நிர்வாகிகள் சண்முகம், ஆறுமுகம், மணிமாறன், சுப்பிரமணி, பாஸ்கரன், பெருமாள், இளைஞரணி ஜெகன், தர்மராஜ், வேல்முருகன், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வீரகுமார், பொன்றாம், பெருமாள், சந்தானம், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்கட்சி சொல்றாங்க வண்டும் இது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்கா? இந்த அரிசியை பார்த்து உன் கையில தான் இருக்கு அரிசி, எந்த குறைபாடும் இல்ல. மண்ட வெள்ளத்துல தண்ணியா ஒழுகுங்கிறாங்க. இந்த மண்ட வெள்ளம் இப்ப கொடுத்தது, இந்த மண்ட வெள்ளம் எப்படி தனிப்பட்ட முறையில கடையில வாங்குறீங்களோ அதே மாதிரிதான் இருக்கு. இதுல வந்து எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி எந்த குறைபாடும் இல்ல. சந்தோஷம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி போட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி தரங்கள் எந்த அளவுக்கும் கொஞ்சம் கூட குறைபாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு முழுமையாக, அதுவும் குறிப்பாக கரும்பெல்லாம் விவசாயிகள்ட்ட தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒன்னொன்னையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி அவர் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு இன்றைக்கி நல்ல பொருட்களை, தரமான பொருட்களை இன்றைக்கி பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்று எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அரசியல் வண்டு இருக்கிறது, அதில் இது இருக்கு, இதெல்லாம் அங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை இப்போ மக்கள் மத்தியிலே பரப்பி சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிஜேபியினரும் அதிமுகவினரும் எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கி அதான் வந்து வேடத்தில் இலவச வேஷ்டி சேலை கொடுத்தோம். ரெண்டாவது கலெக்டரோட போய் ஜேனங்கோட்டை கடையில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சோம். இன்றைக்கி வந்து இங்கே நான் இந்த கடையில் வேஷ்டி சேலையெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரேஷன் கடையில் ஆய்வு செஞ்சுருக்கேன். ஆய்வு செஞ்சது மட்டுமில்லை, எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த 21 பொருளையும் 21 தாய்மார்கள்ட்ட கையில் கொடுத்து இதில் ஏதாச்சும் ஒரு பொருளில் குறைபாடு இருக்கான்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து நாங்கள் எதையும் சொல்லி முன்னக்கூட்டியே ஒன்றும் சொல்லியெல்லாம் செஞ்சு வைக்கல. வந்த உடனே ஏதோ ஒரு பைய எடுங்கன்னு சொல்லி தான் எடுத்து எல்லாத்துட்டையும் பிரித்து கொடுத்தோம். எல்லா தாய்மார்களும் கையில் வாங்கி பார்த்துட்டு இது எல்லாம் இது இது வரைக்கும் நாங்கள் பையெல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் வீட்டில் போய் பார்த்தோம், எல்லாமே தரமாக இருக்குது, இப்போ இதுலேயும் எந்த குறைபாடும் இல்லை, வெள்ளமெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்து கடையில் வாங்கினா என்ன மாதிரி இருக்கும் அதே தான் இருக்குது, அதே குவாலிட்டி தான் இருக்குது, அதே போல் ரவை இருக்குது, அதே போல் பாசி பருப்பு, உளுந்தம்பருப்பு இருக்குது, சீனி இருக்குது, ரவை இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வேண்டுமென்றே தவறான இந்த அரசாங்கத்தின் மீது, தமிழக முதலமைச்சர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி எப்படியாவது இந்த ஆட்சியின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டும் சொல்லுகின்றார்களே தவிர அதில் துளி கூட உண்மையில்லை என்பதை இப்பொழுது இங்கிருந்த தாய்மார்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அவர்கள் வாயிலேயே அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதுவே எங்களுக்கு போதும். அந்த தாய்மாருடைய திருப்தி தான் எங்களுக்கு தேவையே தவிர எதிர்த்து கட்சி சொல்றவங்க அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நாங்கள் என்றைக்கு எதிர்பார்க்கறது இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுடைய சான்றிதழை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வேண்டியது மனசாட்சியோடு அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்ப ஏழை மக்கள் அவங்க வாங்கி சந்தோஷம் அடைகிறாங்க, அது ஒண்ணுதான் எங்களுக்கு தேவையா தவிர பிஜேபி காரங்க சொல்றதையும் அதிமுக காரங்க சொல்றதையும் நாங்க வச்சு ஆட்சி நடத்துங்கிற அவசியம் இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.